இந்த படத்துக்கு டைரக்டர் வேற ஒரு டைட்டில் வச்சுருந்தார். நான் கேட்டேன், ஒருவேளை இந்த டைட்டில் தரேன்னா என்ன டைட்டில்ட்டு. அது இதை விட பெரிய சர்ச்சையாக இருக்கும். கேனப்பைய ஊரில் கிறுக்கு பையன் ஆட்டாமனு விஷயம் இல்லை. அந்த ரொம்ப பொருத்தமாக இருந்தது. சாரில் கேட்டாங்க பெங்களூரில், ஏன் இந்த படத்துக்கு ஆன்டி இண்டியன் டைட்டில்ன்றனு விளக்கம் சொன்னார். சரி, ஒருவேளை இந்த டைட்டில் நாங்கள் மாற்ற சொன்னோம்னா வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு இந்த டைட்டில் சொன்ன உடனே இதுக்கு அதுவே பரவாயில்லைங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த கேனப்பைய ஊரில் கிறுக்கு பையன் நாட்டாம, நம்ம கேனப்பையில இருந்தால் கிறுக்கு பையெல்லாம் நம்ம ஆண்டுட்டு போயிடலாம். ட்ரைலர் பார்த்துட்டாரு, உங்கள் விமர்சனத்தை சொல்லிடுங்களேன். ட்ரைலர் இல்லை, ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்கிறதுனால நான் சந்தோஷம். நல்லா இல்லைன்னாலும் சொல்லலாம், அதுக்காக இல்லை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன் சார். என்னென்னா இப்போ அந்த கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் கெட்ட வார்த்தை பேசினானே அவனுக்கு தெரியாது. அவன் பேச்சு வழக்கே அதுதான். நாங்கள் சென்சாரில் எங்களை கேட்டாங்க இந்தந்த வார்த்தைகளை நீக்குங்கன்னு சொல்லி. இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, அவனுடைய கலவக்கியெல்லாம் அவன் அப்படி தான் பேசுவான். அந்த அதிகாரி கேட்டார் எங்களை, இப்படி தான் அந்த பகுதியில் பேசுவாங்களான்னு கேட்டாங்க. அப்படி தான் சார் பேசுவாங்க அப்படின்னா அப்படின்னா அதை அலோ பண்ணுங்கன்ட்டார். ஒரே வார்த்தை தான் கேட்டார், இப்படி தான் பேசுவாங்கன்னு அதை அலோ பண்ணிவிடுங்கன்ட்டார். அந்த கேரக்டரோட நேச்சர் அப்படி. ஆமாம், உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ வட சென்னை படத்தில் பேசுவாங்க. ஆமாம், அவன் அப்படி தான் பேசுவான். அவனுக்கு தெரியாது அவன் பேசுகிற தப்புன்னு. ஏன் கெட்ட வார்த்தை நான் இப்போ பேசினேன்மா. சார், ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கேள்வி. இந்த கோர்ட்டு கேஸுன்னு நிறைய செலவாயிருக்கு இல்லையா, உங்களுடைய முதலீடும் இந்த கோர்ட்டு கேஸுக்கு கலைஞ்ச செலவும் காம்பன்சேட் பண்ண முடியுதா? யாருக்கு கொடுக்கறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல, நாங்கள் அவ்வளோ பேர் கேட்குறாங்க. அதனால் இன்னொரு ஒரு வருஷம் வழக்கு நடந்தால் கூட தாங்கும் போல தெரியுது. சீக்கிரமாகவே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதுதான் உண்மை. நியாயமாக ரிவ்யூவராக இருக்கார் சாரு, 12 லட்சம் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்குது. இது நாளைக்கு 30 லட்சம் ஆகும், 50 லட்சம் ஆகும், இப்படியே போயிடலாம். நீ ஒரு படம் எடுத்து பாருன்னு யாரோ 4 பேர் கமெண்ட் போட்டான்ட்டு படம் எடுக்க வந்தார் பார்த்தீங்களா? சத்தியமாக இவர் இடத்துல நான் இருந்தால் படம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா கத்தியில் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இவர் பிளேடு எஜ்ஜில் நடக்கிற மாதிரி படம் பண்ணுறதுங்கிறது. அந்த தைரியத்துக்கே டைரக்டரை நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அவருக்கு இன்னும். அதனால் பொருளாதார பிரச்சனை இந்த படத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த படம் தியேட்டரில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு இந்த படம் நல்லாயிருக்கும். இல்லை, தொடர்ந்து படங்கள் வருதுன்னா நமக்கு நிறைய தியேட்டர் கிடைக்காம போயிடும். எந்த படத்தையும் எடுத்து நிற்க எங்களுக்கு தைரியம் இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தியேட்டர் கிடைக்கணும்ல, பெரிய படங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஊரில் 2 தியேட்டர் தான் இருக்குது, 2 தியேட்டர்லையும் பெரிய படம் போட்டுருவாங்க. அப்போ செங்கல்பட்டு சென்டரே நமக்கு இருக்காது. முன்ன மாதிரி ஷிஃப்டிங்கிற ஒரு வாய்ப்பும் கிடையாது, எல்லாமே 1 வாரம் 2 வாரம் தான். அதனால் நம்ம அந்த முதல் ரவுண்ட்லேயே ஏதாவது பண்ணால் தான் முடியும். எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறோம். பணமாக பார்க்கணும்னா இப்போவே மொத்தமாக கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலாம்னாங்க. அண்ணன் தேட்டரில் தான் வரணுன்றதுல என்னோட உறுதியாக இருக்கார். எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே ரிவ்யூ பண்ணோம். அதில் வந்து போட்டி வைக்கலாமா அப்படின்னு கூட இருக்கிறோம். நல்ல விமர்சனத்துக்கு பரிசு கொடுக்கலான்னு. நீங்களாம் சொல்கிற விமர்சனத்தில் நல்ல விமர்சனமாக நாலு எடுத்து போட்டு அதுக்கு அவார்டு கொடுக்கக்கூடாது, அதுலேயே மொக்க விமர்சனத்துக்கு அவார்டு கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம், இல்லை யார் அதிகமாக லைக் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களே ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி பண்ணால் நல்லா? படம் முடிஞ்சதும் இங்கே 2-3 பெரிய இசையமைப்பாளர்கள் இந்த படத்துக்கு நாங்கள் இசைஞ்சு தரோம்னு வாலண்டியாக வந்து சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் சொன்னோம். அவர் ஷாக், இவங்கெல்லாம் சொன்னாங்களான்னு. சம்பளம் பெருசாக இருக்குமேன்ட்டு, சம்பளமே வேணாலும் ஒரு பெரிய இசையமைப்பாளர் மியூசிக் பண்ணி தரேன்னு சொன்னார். அப்புறம் நான் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனே, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்கன்னு இழுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி ஒரு நாள் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சார், பேரதிர்ச்சியாக இருந்தது. அவர் தான் மியூசிக் டைரக்டர் படத்தை. இப்போ நம்மளும் பார்த்தோம், ஒரு பெரிய செலவு இல்லாத ஏரியாவை ஈஸியாக முடிச்சிட்டார். பில்லு பின்னாடி தான் வாங்கினார். நிறையா நம்ம தம்பிங்கெல்லாம் அசிடன்ட் ஆகிட்டுங்கலாம் வந்து கேட்பாங்க, என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி நான் அடுத்த படம் போயிட்டுருக்கேன், ப்ரொடியூசர் செட் பண்ணியாச்சு. ஏன்னா எவ்வளோ ஆர்டிராஜ் சார் எவ்வளோ சம்பளம் கேட்பார், வேல்ராஜ் எவ்வளோ சம்பளம் கேட்பாருன்னுவாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இமான்லாம் எவ்வளோ கேட்பாங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த இடத்துல எல்லாரையும் சொல்லலை, நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன். நான் ஏய் நீயே மியூசிக் போடுறான்னுவேன். அதனடா நம்ம காசு அவன் வாங்கிட்டு நம்ம படத்துக்கு எடுக்கிறது, நம்ம படத்தை நம்மளே கெடு பண்ணுறானுவேன். கொஞ்சமான காசு கிடையாது. இன்றைக்கி பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் போனால் நிறைய காசு, அவ்வளோலாம் முடியாது. இது ஒரு பெரிய மியூசிக்கல் படமும் கிடையாது. இந்த படத்துக்கு இது போதும்னு நீங்களே சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா. நல்லாவே இருக்கும். சாங் இருக்குது, கானா சாங் இருக்குது, ரொம்ப ரசிப்பீங்க.